இன்னைக்கு ஆகஸ்ட் 22 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வானத்துல ப்ளூ மூன் தோன்ற போறதா சொல்றாங்க. இந்த ப்ளூ மூன் நிஜமாவே ப்ளூ கலர்ல தான் இருக்குமா? எதனால இந்த ப்ளூ மூன் சொல்றாங்க? ப்ளூ மூன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இன்னைக்கு வர ப்ளூ மூன்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன்ஸ் கிளியுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ மூன் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், அதாவது அரிதாக நடக்கிற விஷயங்களை சொல்கிறதுனால இதுக்கு ப்ளூ மூன் அப்படின்னு பேர் வச்சாங்க. உண்மையிலே இது ப்ளூ கலரில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் 1883 பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களால் இந்த மூன் பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலரில் தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அப்போ நடந்த காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு, தூசி புயல்கள், இந்த காரணங்களாம் இது வயலட்டாக தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ளூ மூனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இது அரிதான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ மூனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒரு மாதத்தில் ரெண்டாவது வர பௌர்ணமியை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளூ மூன் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மந்த்லி ப்ளூ மூன், அதாவது மாதாந்திர நீல நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டைப்ஸ் என்ன அப்படின்னா சீசனில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 4 சீசன் இருக்குது, அதாவது விண்டர், ஸ்ப்ரிங், சம்மர் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா 4 பௌர்ணமி வருது. அதில் 3வது வர அந்த ஃபுல் மூனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ மூன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அரிய நிகழ்வு தான், ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2024 இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மந்த்லி ப்ளூ மூனுக்கும் சீசனல் ப்ளூ மூனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்மளோட லாஸ்ட் ப்ளூ மூன் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31, 2020 நடந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2023 தான் இந்த ப்ளூ மூனை பார்க்க முடியும். இந்த ப்ளூ மூனை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நாம நம்மளோட வானத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூ மூன் பற்றின ஃபேக்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.